இருக்கும். நிச்சயம் நாங்கள் ட்ரை பண்ணிருக்கோம். அடுத்து நல்லா ஒன்று பேரு காலேஜ் அந்தந்த காலேஜ் இருக்கணும். இவ்வளோ லெட்டர் போகுதோ, ஏன்னா நாலு ஏர் க்ளூ நாலு ஏற தாண்டி அந்த லெட்டர் போகும். நாலு ஏர் சீல தாண்டி அந்த லெட்டர் போகும். சரியா வந்து கழிய வாயிலாகவோ மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் கடந்த மாதம் அறிவித்துள்ள முரண்பாடான அறிவிப்புகளை எதிர்த்து கடந்த இரண்டு வாரங்களாக வந்துட்டு இந்திய மாணவர் சங்கம் சார்பில் வந்துட்டு மாணவர்கள் பெருமளவான போராட்டங்கள் நடத்தி வராங்க. கடந்த செவ்வாய்க்கிழமை திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக முற்றுகையிடல் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் பேச்சுவார்த்தைக்கு உடன்படாத பட்சத்தில் மாணவர்கள் மீது வந்துட்டு தடியடை நடத்தி காவல்துறையும் மாணவர் பல்கலைக்கழக நிர்வாகமும் வந்துட்டு ஒரு கொடுங்கோலான தாக்குதல் வந்து நடத்தியிருக்காங்க. இதை கண்டித்து தமிழகம் முழுவதும் வந்துட்டு பெருமளவிலான அதிர்வுகள் ஏற்பட்டிருக்கு. மாணவர்கள் வந்து போராட்ட காலத்தில் இறங்கியிருக்காங்க. இன்றைக்கி கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்துட்டு அனைத்து கல்லூரிகள்லேயும் வந்துட்டு வகுப்பு போராட்டத்தை அறிவிச்சுட்டு அறிஞர் அண்ணா விளையாட்டு அரங்கம் முன்பு வந்துட்டு இந்திய மாணவர் சங்கத்தின் சார்பாக வந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கோம். கண்டன இன்றைக்கு போராட்டங்கள் தொடங்கப்பட்டு இன்னையோட 10 நாள் முடிய போகுது. இன்னைய வரைக்கும் விசி வந்துட்டு மாணவர்களோட குறைகளை பற்றி எந்த விதமான கருத்துக்களையும் வெளியிடலை. நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு போனப்போ கூட வந்துட்டு பல்கலைக்கழக துணைவேந்தர் சொன்ன ஒரே வார்த்தை, ஐ டோன்ட் ஹாவ் டைம் டு சி லுக் அட் திஸ், என்னால் அதை பற்றி யோசிக்க கூட நேரம் இல்லை அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. தொடர்ந்து 2 வருடமாக அவரோட தலைமையில் இருந்த பல்கலைக்கழகமும் அவர் கட்டுப்பாட்டில் இருந்த கல்லூரிகளுக்கும் உள்ளே நடந்திருக்க அந்த விஷயங்களை வந்துட்டு அவருக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி ஒரு வார்த்தையை ஒரு பேச்சுவார்த்தையில் வந்து தெரிவிச்சிருக்காரு. இது வந்துட்டு மாணவர் மத்தியில் வந்துட்டு பெரும் அதிருப்தி ஏற்படுத்திருக்கு. எங்களோட கோரிக்கைகள் நிறைவேறும் வரை வந்துட்டு இந்த போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெறும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்திய மாணவர் சங்கம் இதில் உறுதியாக இருக்குது. அரசு ஊடகங்கள் அரசுக்கு வந்துட்டு கல்வி உயர்கல்வித்துறைக்கும் மற்ற ஹையர் அஃபீஷியல்ஸுக்கும் வந்துட்டு தபால் மூலமாக வந்து எங்களோட கருத்துக்கள் தெரிவிச்சிருந்தோம். ஆனாலும் அரசு சார்பாக வந்துட்டு மாணவர்கள் ரிலேட்டடாக எந்த விதமான அறிவிப்புகளும் வெளியில் வரல. கடந்த முறை இருக்க அன்பழகன் பேசுகிறப்போ கூட அவர் வந்துட்டு பொதுவான வார்த்தையை மட்டுமே விட்டுருக்காரு. எம்எஸ் யூனிவர்சிட்டியில் நடக்கிற விஷயங்களை பற்றி இன்னும் யாருமே வந்துட்டு அரசு சார்பிலையும் சரி எதிர்கட்சிகள் சார்பிலையும் சரினு யாருமே இதை பேச தொடங்கலை. பொதுமக்களுக்கும் இது பற்றின விழிப்புணர்வுகள் இப்போ தான் மாநில அளவிலான போராட்டமாக மாறினப்புறம் தான் இது பற்றின விஷயங்கள் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக எங்களோட கோரிக்கைகள் நிறைவேறும் வரை வந்துட்டு இந்த போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெறும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்திய மாணவர் சங்கம் அகில இந்திய அளவிலான சென்ட்ரல் கமிட்டி வந்து அத்தனை பல்கலைக்கழகங்களுக்கு உள்ள மாணவர் சங்கத்தோட உறுப்பினர்களுக்கு வந்துட்டு அழைப்புதல்கள் விட்டுருக்கு. இது வந்து வெறும் இன்றைக்கு மாநில அளவுமா நடந்து கொடுக்குற இந்த போராட்டங்கள் வந்துட்டு இதுக்கு மேலேயும் துணைவேந்தர் வந்து இதற்கு மசியவில்லை என்றால் கண்டிப்பாக இது வந்துட்டு ஒரு அகில இந்திய அளவிலான ஒரு மிகப்பெரிய மூமெண்ட்டாக இது மாறும். இதில் எந்த மாற்றமும் இல்லை, எந்த சந்தேகமும் இல்லை. இதில் இந்திய மாணவர் சங்கத்தோட நிலைப்பாடுகளில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது. எங்களோட கோரிக்கைகள் முழுமையாக நிறைவேறணும். இதுதான் வந்து மாணவர் சங்கத்தோட நிலைப்பாடோ ஒட்டுமொத்த மாணவர் சமுதாயத்தோட நிலைப்பாடும் இதுதான். என்னோட பதில் சிங், மாவட்ட தலைவர், இந்திய மாணவர் சங்கம், கன்னியாகுமரி.